ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஜெயாடி வழங்கும் அடுப்பாங்கரை. நம்ம அடுப்பாங்கரை ஷோவில் இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் வச்சு நம்ம டிஷ் பண்ண போகிறோம். மஷ்ரூம்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மஷ்ரூம் சாப்பிடுவாங்க. பெப்பர் மசாலா எல்லாமே எடுத்துக்கிற ஒரு வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் மட்டும்தான். இந்த மஷ்ரூம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாரும் செட்டினார் மஷ்ரூம், பெப்பர் மசாலா இது மாதிரி தான் வந்து எதனா இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி தான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு ஹோம் ஸ்டைலில் ஒரு மஷ்ரூம் கறி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம பார்த்தலாமா. மல்லி காளான் கறி தேவையான பொருட்கள்: மஷ்ரூம், முந்திரி பேஸ்ட், சோம்பு, வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் பேஸ்ட், பச்சை மிளகாய், கரம் மசாலா, தனியா பவுடர், மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு. இப்போது இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்களே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க இந்த நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணுறேன். தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த குருமா கான்செப்ட்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த குருமா கான்செப்டில் தான் நீங்கள் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டு, முந்திரி பேஸ்ட்லாம் போடுவீங்களா. ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக இந்த வெங்காயம் தக்க அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதே டைம் இந்த ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், குருமானா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம், அதே டைமில் நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, இடியப்பம், பரோட்டா எல்லாத்தோட சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அது நீங்கள் கை போடாமல் நீங்கள் அழகாக வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே கூட எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிகமாக போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கெட்டு போகாது. ஸோ அதனால் இப்போ நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க இந்த சோம்பு இதில் ஆட் பண்ணுறேன். அந்த சோம்பு போட்ட உடனே அந்த டப் டப் நல்லா பொறிஞ்சு வரணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு சோம்பு போட்டிருக்கேன். இந்த காரத்துக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இந்த பச்சை மிளகாய் கட்னி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போது கொஞ்சம் லைட்டாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் கப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும். இந்த முக்கியமாக இந்த மஷ்ரூம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனில் ஆக வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதே வந்து அந்த பெப்பர் மசாலா அந்த கான்செப்டில் பண்ணும்போது இதை கொஞ்சம் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் நான் கறி சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வெங்காயம் வந்து ஒரு 30% அளவுக்கு லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். ஸோ இந்த வெங்காயத்தை வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில். ஸோ போட்ட பிறகு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணால், இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா குக் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்ட பிறகு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி ஆட் பண்ணே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த பேனில் பாருங்கள், அந்த வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை குக் பண்ணி வர டைமில் ஒரு கிரேவி மாதிரி நீங்கள் ரெடியாகும். ஸோ இந்த கிரேவி மாதிரி ரெடி ஆகிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வெங்காயம் இந்த தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு தொக்கு மாதிரி குக் பண்ணுவோம். அதாவது வீட்டில் வந்து பாயில் பண்ணுறது வேறு, தொக்கு மாதிரி குக் பண்ணுறது டேஸ்ட் வேறு. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் தனியா பவுடர் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் வந்து மிளகாய் பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். தனியா பவுடரும் மிளகாய் பவுடரும் வந்து ஒரே அளவாக இருக்கணும். நம்ம எப்போவுமே வந்து தனியா பவுடர் அதிகமாக ஆட் பண்ணுவோம், மிளகாய் பவுடர் கம்மியாக ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ரெண்டுமே வந்து ஒரே அளவாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா சோத்தை பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு இந்த பேனில் ஃபஸ்ட்டு நல்லா அப்படி நல்லா வதக்கணும். நீங்கள் இதே வீட்டில் நான்ஸ்டிக் பேன் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணும்போது எஸ்எஸ் கடாய் இருந்துன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி சோத்தை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த நான்ஸ்டிக் பேனில் நீங்கள் குக் பண்ணும்போது ஒட்டாது. இதே வந்து ஸ்டீல் கடாய் குக் பண்ணும்போது கொஞ்சம் கண்டிப்பாக ஒட்டும். ஸோ அதனால் சேஃபர் சைடு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ணலாம். இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன்.
மஷ்ரூம் போட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த வாட்டர் ஆட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நம்மக்கிட்ட இருக்க அந்த முந்திரி அரைச்ச முந்திரி பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து இதில் தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். இந்த அரைச்ச முந்திரி நல்லா வேக வச்ச பேஸ்ட் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை எண்ணெய் பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த மஷ்ரூம் வேகிறதுக்கு அதிகபட்சம் ஒரு 5 to 8 minutes வந்து ரெடி ஆகிடும் இந்த மசாலா. ஆனால் இதே இந்த முந்திரி பச்சை முந்திரி போட்டிங்கன்னா உங்களுக்கு குக் பண்ணாத முந்திரி பண்ணால் பச்சை வாசனை வரும். ஸோ அதனால் ஆல்வேஸ் வீட்டில் பண்ணும்போது ஜஸ்ட் லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு, நீங்கள் அதிகமாக பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சின்னா, அந்த டைமில் ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த அரைச்ச முந்திரியை வந்து வேக வச்சு அரைச்ச முந்திரியை வந்து இதில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 4 to 5 days உங்களுக்கு கெட்டு போகாது, கைப்படாமல் வச்சா. ஸோ அதனால் நீங்கள் அப்படியும் வீட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்கன்னா இந்த பன்னீர் பட்டர் மசாலா, இந்த பன்னீர் மட்டர், நார்த் இந்தியன் ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த கேஷ்யூ பேஸ் கிரேவி யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பேஸ்ட் இந்த சின்ன குழி கரண்டில் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் போடும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிச்சான டேஸ்ட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த கேஷ்நட் பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட், இந்த மசாலா எல்லாமே ஒரு பைண்டிங் நல்லா கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி விடுங்க. குருமானா இந்த கலவரை லைட்டாக கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் கம்மியாக வரும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கறிக்கும் இந்த குருமாக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி எடுத்தால் இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போனோம்னா, கொஞ்சம் லைட்டாக இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பிஞ்ச் கரம் மசாலா போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணி எடுத்தால் இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போ ரெடி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், குறைஞ்சது வந்து ஒரு 5 to 8 minutes ஆகும். ஸோ ரெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாவ், இங்கே பார்த்தீங்களா, நான் எப்பவுமே சொல்லுவேன், எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும், அந்த மேலே லைட்டாக அந்த ஆயில் வந்தாலே வந்து உங்களுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் அந்த மசாலா நல்லா பச்சை வசனில் போய் நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ரெடியான ப்ரிப்பரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளேட்ல அழகாக எடுத்து நான் சர்வ் பண்ணுறேன். இப்போது இந்த காளான்கறி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில், கொஞ்சம் லைட்டாக சோம்பு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் லைட்டாக போட்டு வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி ஃபஸ்ட் நல்லா பாயில் பண்ணுறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் லைட்டாக உப்பு, தனியா போடு, மிளகாய் போடு, மஞ்சத்தூள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த மசாலா நல்லா திக்காக நல்லா வதக்கி முடிச்சுங்க. வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு, கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோத்தை பண்ணும். இந்த சோத்தை பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு திருப்பி அந்த பச்சை வாசனை போகும். பாயில் பண்ணி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த முந்திரி பேஸ்ட்டும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு ஃபைனல் ஸ்டேஜ் வந்து கொத்தமல்லி கரம் மசாலா போட்டு இறக்குனா இந்த மஷ்ரூம் கறி ரெடி. அருமையான இந்த காளான்கறி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குருமாக்கும் இந்த காளான்கறிக்கும் என்ன வித்தியாசம், ஸ்பைஸ் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு சுவையான சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடம் இது விடைபெறுவது உங்கள் செப்தினா. சி யூ, பை பை, டேக் கேர்.